புது கலர்ஸ் புது ஃபேஷனோட இந்த பொங்கல ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். தமிழகத்தில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் ரொக்கப்பணத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையையொட்டி முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டது. குஜராத்துக்கு உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வந்துள்ள உலக தலைவர்கள் மற்றும் தொழில் நிறுவன பிரதிநிதிகள் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் வரவேற்பு. உலக தலைவர்கள் புடைசூழ முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு வந்த பிரதமர் மோடி அரங்கமே எழுந்து நின்று உற்சாக வரவேற்பு. To welcome the Honorable Prime Minister Shri Narendra Modi ji, who had initiated the vibrant Gujarat Global Summit 2 decades ago. தமிழகம் முழுவதும் 2வது நாளாக வழக்கம் போல பேருந்துகள் இயக்கம். தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் பெரும்பான்மையான பேருந்துகளும் பாதுகாப்புடன் இயக்கப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் காலை 8 மணி நிலவரப்படி 97.78% பேருந்துகள் இயக்கம் என போக்குவரத்துத்துறை தகவல். வழக்கமாக இயக்கப்படும் 15,226 பேருந்துகளில் 14,888 பேருந்துகள் இயக்கம். சென்னையில் இன்றும் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கம். வழக்கமாக இயக்கப்படும் 2025 பேருந்துகளை விட 2,263 பேருந்துகள் அதிகமாக இயக்கப்படுவதாக மாநகர போக்குவரத்து கழகம் தகவல். பணிக்கு வராத போக்குவரத்து தொழிலாளர்களை கணக்கெடுப்பு பணி தொடக்கம். சிஐடியு அண்ணா தொழிற்சங்கத்தினர் உள்ளிட்டோர் 2வது நாளாக ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டுள்ள நிலையில் கணக்கெடுப்பு. சென்னை பல்லவன் இல்லம் முன்பு ஏராளமான போலீசார் குவிப்பு. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் முற்றுகை போராட்டம் அறிவித்துள்ளதால் பாதுகாப்பு. மதுரையில் நூதன முறையில் போராட்டம் நடத்திய போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் பனிமனையிலிருந்து வெளியேறும் பேருந்துகளுக்கு கைத்தட்டி எதிர்ப்பு தெரிவிப்பு. தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முக சுந்தரம் ராஜினாமா, தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவி விலகுவதாக அறிவிப்பு. நிலம் கொடுக்கல் வாங்கல் சொத்து உள்ளிட்ட சிவில் பிரச்சினைகளில் தலையிடக்கூடாது. போலீசாருக்கு சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபி அருண் கண்டிப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நாகை எம்பி செல்வராஜுக்கு நுரையீரல் தொற்று காரணமாக மூச்சுத் திணறல். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. முழு கொள்ளளவான 71 அடியை தொட்டது வைகை அணையின் நீர்மட்டம். அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்ற. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி நம்பி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக வனத்துறையினர் உத்தரவு.
திருச்சி விமான நிலையத்தில் உடலில் மறைத்து எடுத்து வந்த 1025 கிராம் தங்கம் பறிமுதல். மலேசியாவிலிருந்து வந்த பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் களை கட்டிய ஆட்டுச்சந்தை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 3 மணி நேரத்தில் 4 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. மதுரை ஜெயஹிந்த்புரத்தில் உள்ள துணை மேயர் அலுவலக கண்ணாடி உடைப்பு. வீட்டு முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த கார் உள்ளிட்டவற்றையும் தாக்கிச் சென்றவர்கள் குறித்து விசாரணை. தூத்துக்குடியில் நீதிமன்றத்தில் இருந்து அழைத்து வரப்பட்ட போது தப்பி ஓடிய கொலை குற்றவாளி. 2 தனிப்படைகள் அமைத்து மாவட்ட எஸ்பி உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டத்தில் பணிபுரிந்த 23 காவல் உதவி ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபாஷ் கல்யாண் அதிரடி உத்தரவு. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு நிறைவடைந்து விட்டதாக தகவல். தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் பிரிவு சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு. தலைநகர் டெல்லியில் சரோஜினி நகர் அருகே லாரி விபத்தில் சிக்கியதன் எதிரொலியாக போக்குவரத்து நெரிசல். நீண்ட தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை மாநகராட்சியின் 51வது வார்டு திமுக கவுன்சிலர் நிரஞ்சனா ஜெகதீசன் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட். கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக கூறி நடவடிக்கை. அயோத்தியில் தங்க கதவுகள் பொருத்தப்பட்டு ஜொலிக்கும் ராமர் கோவில். கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முதல் தங்க கதவு பொருத்தம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.